फ्रेंड्स நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பூண்டு சட்னி எப்படி அரைக்கலாம்னு பார்க்க போறோம். அதுக்கு மிளகாய் கொஞ்சோடு வரமிளகாய் ஒரு 20, பூண்டு கொஞ்சம், புளி, உப்பு. இந்த வரமிளகாய் வந்து அம்மிக்கல்ல அரைக்கிறதுனால வந்துட்டு சீக்கிரம் மசியாது. அதனால வந்துட்டு வெண்ணெயில போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டு அரைப்போம். போட்டு மிளகாய் எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து இப்போ அம்மிக்கல்ல அரைக்க போறோம். மிளகா வந்து வேக வச்சதுனால வந்து நல்லா மசியுது. இப்போ வந்துட்டு புளியும் உப்பு வைப்போம். கல்லில் அரைச்சி தாளித்து சாப்பிட்டு பாருங்க. இட்லி சாப்பிட சாப்பிட இறங்கிக்கிட்டே இருக்கும், டேஸ்டாக இருக்கும். இப்போ அரைச்சிருவோம். இது வெங்காயம் வச்சு அரைக்கலாம், ஆனால் இது பூண்டு சட்னிங்கிறதுனால பூண்டு நைஸாக அரைச்சாச்சு. இதை எடுத்துட்டு இப்போ வந்து தாளிக்க வேண்டியதுதான். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை அப்படியே தாளிக்கணும். இது தாளிச்சுக்குவோம். கடுகு போட்டாச்சு. வந்துட்டு இதோ அம்மிக்கல்ல அரைச்ச பூண்டு சட்னி ரெடி. இதே மாதிரி நீங்களும் அரைச்சி பாருங்கள். இட்லி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் தோணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.